Hi guys, the video for us Madi, now we get over a ready video card now, other partner. Yes, over another Kimajita. ये घरों में घुस रहे हैं देखो ये ताला तोड़ रहे हैं ये देखो चेहरा देखो उनका साफ साफ ये देखो पूरी गली का नरक बना दिया इन्होंने अजान के बाद पंगा गेट लगा दिया पंगा गेट लगा क्या ये देखो बाइक में आग लगा दी इन्होंने இப்ப பார்த்த ரெண்டு வீடியோவுமே சரி எப்போ நடந்ததுன்னா நேத்து அதாவது February 25th டியூஸ்டே அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் இந்த இதை பார்த்து சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் என்னன்னா இந்தியாவில போன வருஷத்துல இருந்து அதாவது டிசம்பர் மாசம் இருந்து இப்ப இருக்கிற நடந்த விஷயங்கள் என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அண்ட் சிஏஏ ப்ரொடெஸ்ட் இதுதான் வந்து நடந்துட்டே இருக்கு எத்தனை ஒரு விஷயம் நியூஸ் வந்தாலும் சரி அதாவது டெல்லி எலெக்ஷன்ல ஆம் ஆத்மி கட்சி தேசியதா இருக்கணும் இல்ல இப்போ ட்ரம்ப் வந்த விஷயங்களா இருக்கும் ஆனா இது எல்லாத்தோட முக்கியமா பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா சிஏஏ ப்ரொடெஸ்ட் இது ஏன் நடந்தது எப்படி நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க நான் லிங்க்ல நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன் என் வீடியோ தான் அதை பார்த்து ரொம்ப நல்லாவே தெளிவா சொல்லிப்பேன் அதை போய் பாருங்க சோ இப்போ இது இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறாரு நான் சொல்றேன் நான் முன்னாடி சொல்ல பாரு சிஏ ப்ரொடெஸ்ட் வந்து இந்தியா ஃபுல்லா நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு அசாம் டெல்லி குஜராத் தமிழ்நாடு சென்னை எங்கள இங்க நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு ஆனா முக்கியமா போயிட்டு இருக்க இடம் டெல்லி டெல்லியில இருந்து முக்கியமா போயிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டா அதாவது February 23rd அன்னைக்கு சாட்டர்டே நைட்டு ஜஃபர்பாத் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஜஃபர்பாத் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு குரூப் ஆஃப் முஸ்லிம்ஸ் குரூப் ஆஃப் இஸ்லாமிய மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா போராட்டத்துக்காக வந்து அந்த இடத்துல வந்து இருக்காங்க அவங்க வந்து என்ன மாதிரி போராட்டம் பண்றாங்கன்னா ஒரு ஸ்லோகன்ஸ் எழுப்பி வந்து போராட்டம் பண்றாங்க எப்படின்னா ஆசாதி அந்த மாதிரி ஸ்லோகன்ஸ் எல்லாம் எழுப்பி வந்து அவங்க வந்து போராட்டம் பண்றாங்க ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான போராட்டம் பண்றாங்க எந்த ஒரு வயலன்ஸும் பண்ணல எல்லாரும் வந்து ஒரு நார்மலான ஒரு போராட்டம் பண்றாங்க ஆனா இது வந்து சாட்டர்டே நடந்த விஷயம் அடுத்த நாளே வந்து என்ன ஆகுதுன்னா ட்ரம்ப் வந்து வராரு இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு சில பேச்சுவார்த்தைகளுக்காக வந்து பிரசிடென்ட் நரேந்திர மோடி பேசுறதுக்காக வந்து இங்க வந்து வந்திருக்காரு இவர் வந்து நைட்டு எங்க தங்குறாருனா டெல்லியில தங்குறாரு ஆனா டெல்லியில தான் வந்து முக்கியமா வந்து இந்த சிஏ ப்ரொடெஸ்ட் வந்து முக்கியமா வந்து போயிட்டு இருக்கு அதாவது ஜஃபர்பாத்லும் சரியில்லை பாஜ்வாரா அப்படின்னு நினைக்கிற இடம் பேரு அது கட்டத்துல பேர் வாயில் உழைய மாட்டேங்குது அந்த மாதிரி இடங்கள் டெல்லியில பல இடங்கள் நார்த் ஈஸ்ட் இல்ல எக்கச்சக்க இடங்கள் வந்து இந்த மாதிரி போராட்டங்கள் போயிட்டு இருக்கு ஆனா அந்த இடத்துல ட்ரம்ப் இருக்கிறவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அங்க உள்ள போலீஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி இருக்கக்கூடாது டெல்லியில இப்படி இருக்கக்கூடாது ட்ரம்ப் இருக்காரு ப்ரொடெஸ்ட் வந்து அவ்வளவுதான் பிரச்சனை ஓ இந்தியா ஒரு கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்குள்ள அரசியல்வாதிகள் வந்து அங்குள்ள போலீஸ்ல போய் ஆர்டர் பண்றாங்க இந்த மாதிரி வந்து நல்ல முறையில வந்து இந்த ப்ரொடெஸ்ட்ல அது வந்து கலைங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த போலீஸ் வந்து இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான ஒரு மேனர்ல வந்து இப்போ இந்த மாதிரி வந்து ப்ரொடெஸ்ட் வந்து தடுக்க பாக்குறாங்க ஆனா அதை தடுக்க முடியாம ஒரு விதத்துல ஒரு என்ன சொல்றது எப்படியோ அந்த ப்ரொடெஸ்ட் வந்து ஒரு கலவரமா மாற ஆரம்பிக்குது எப்படி மாற ஆரம்பிச்சா யாருக்கும் தெரியல திடீர்னு ஒரு கலவரமா மாற ஆரம்பிக்குது திடீர்னு வந்து போலீஸ்ல வந்து கேம்ப்ஸ் தூக்கி போறாங்க டேர் கேஸ் தூக்கி போறாங்க பதிலுக்கு வந்து அங்குள்ள ப்ரொடெஸ்டர்ஸ் அதாவது முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும் இல்ல இந்த சிஏக்கு ஆப்போசிட் அகேன்ஸ்டா இருக்க ஹிந்து மக்களாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி அவங்க வந்து கல்லு தூக்கி போட ஆரம்பிக்கிறாங்க ஒரு சில இடங்கள்ல வந்து திடீர்னு வந்து என்ன ஆகுது போலீஸ் வந்து ஷூட்டிங் ஆர்டர் வந்து வாங்கி ஒரு சில ஒரு மக்கள் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்ப வரைக்கும் இன்னைக்கு இந்த நாள் வரைக்கும் என்ன இருக்குன்னா 13 பேர் இறந்து போயிருக்காங்க அதுல ஒருத்தர் வர ஹெட் கான்ஸ்டபிள் அப்படின்ற ஒரு நியூஸ் வர வந்திருக்கு சோ ரொம்ப கஷ்டப்பட ஒரு சேடான நியூஸ் தான் அது இப்படி வந்து ஷூட்டிங் ஆர்டர் வாங்கி ஒரு சில இடத்துல ஷூட் பண்றாங்க ட்ரம்ப் வந்து ஒரு இடத்துல இருக்காரு ட்ரம்ப் கிட்ட கேட்டதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தடையிட பொறுப்புல இது வந்து உங்களோட டிசிஷன் நீங்க இருக்கிற டிசிஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு வந்து பிரஸ் மீடியா கேட்டதுக்கு ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஒரு பதில் வந்து சொல்லிட்டாரு சோ இந்த மாதிரி ட்ரம்ப் ஒரு இடத்துல இருந்தாலும் இங்க வந்து டேர் கேஸ் துருவாளியா இருக்கட்டும் இல்ல வந்து அங்குள்ள மக்கள் வந்து கழு தூக்கி போராட்டம் இப்படி ஒரு விஷயங்கள் நடந்து போயிட்டே இருந்தது ஆனா இதே நேரத்துல இதை வந்து சாக்கா பயன்படுத்தி ஒரு சில மக்கள் அதாவது சிஏஏக்கு ஆதரவா உள்ள மக்கள் யார் வந்து முஸ்லீம்ஸா இருக்கலாம் இந்துஸா இருக்கலாம் கிறிஸ்டின்ஸா இருக்கலாம் யாராவது இருக்கலாம் அங்குள்ள மக்கள் வந்து இதெல்லாம் பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னா இன்னும் கொஞ்சம் போராட்டத்தை கலவரமா மாத்த ஆரம்பிக்கிறாங்க என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்றேன்னா நான் வந்து இது யார் முதல்ல ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது நான் முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோ காட்டியிருந்தேன் பாத்தீங்களா அந்த ரெண்டு வீடியோல
ஃபர்ஸ்ட் வந்த வீடியோ வந்து ஒரு மாஸ்க் மாஸ்க் ஒரு கோபுரத்துல வந்து எப்படி இருக்கும்னா ஒரு சில பிளாகடா இருக்கும். அந்த மாஸ்க் கோபுரத்துக்கு பாத்தீங்கன்னா டாம்ப் மாதிரி இருக்கும். அந்த கோபுரத்துல வந்து ஒரு சில ஹிந்து ஹிந்து ரியாட்ஸ்ன்றவங்க யாருன்னா ஒரு விஷயத்தை எதிர்த்து போராடுறவங்க ரியாட்ஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அங்குள்ள ஒரு கொடியை இறக்கி வந்து ஹனுமனோட கொடியை வந்து ஏத்துறாங்க. சோ இது வந்து என்ன பார்த்தா அங்குள்ள ஒரு முஸ்லிம்ஸ் மேல வந்து ஒரு என்ன சொல்றது இவங்க எப்படி பண்ணலாம் இங்க எப்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு கோபத்தை வந்து தூண்ட ஆரம்பிக்குது அவங்க இதுல வந்து. சோ பதிலுக்கே முஸ்லிம்ஸ் அவங்க யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க கூட தெரியாது. முஸ்லிம்ஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்துக்கள் மேல கழுத்துக்கு போட ஆரம்பிக்கிறாங்க. இந்துக்களை வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த கதவை வந்து காலால உதைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்க வந்து நான் போட்ட அந்த ரெண்டு வீடியோல வந்து பாத்துருவீங்க கரெக்டா. சோ இது வந்து கடைசி கிளிப்ஸ் அது எல்லாமே. சோ இதுதான் இப்ப இருக்கு போயிட்டு இருக்கு. இப்படி நடந்த விஷயங்கள்லாம் என்ன வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி எஃபெக்ட் எல்லாம் இருக்குன்னா சிபிஎஸ்இ அங்குள்ள டெல்லியில உள்ள சிபிஎஸ்இ எக்ஸாமினேஷன் எல்லாமே போஸ்ட்போன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்கூல் வந்து சாரி ஸ்கூல் வந்து எல்லாமே வந்து ஷட் பண்ணிட்டாங்க ஷட் டவுன் பண்ணாங்க எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. நிறைய இடங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது நெருப்பு போடப்பட்டிருக்கு. நிறைய நிறைய கடைகள் வந்து எரிய நெருப்பால வந்து எரிய ஆரம்பிது. இது மாதிரி நிறைய ப்ரொடெஸ்ட் வந்து போயிட்டே இருக்கு. இது எல்லாமே வந்து இப்போ நடக்கிற ஒரு விஷயங்கள் தான். ஆனா நான் இதோட முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்ல விரும்புறேன். சாரி இந்தியா வந்து பொறுத்தவரை எப்பவுமே நார்த் இந்தியா சவுத் இந்தியான்றது முக்கியமான ஒரு தனியா பிரிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். சவுத் இந்தியா நார்த் இந்தியான்னு இருக்கு. சவுத் இந்தியாவை பொறுத்தவரை எல்லா மக்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப கைண்டா இருப்பாங்க ரொம்பவே என்ன சொல்றது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க. ஆனா நார்த் இந்தியாவில் உள்ளவங்க அப்படிங்க யாருமே இல்ல. ஒருத்தர் பார்த்து நீ தப்பா பேசுனா அவன் வந்து ஒன்னு தப்பா பேசுறதுக்கும் நாலஞ்சு பேர் கூட்டு வருவான். அந்த மாதிரி ஆளுங்க தான் அங்க இருப்பாங்க. ஆனா நம்ம அப்படி இல்ல ரொம்ப நார்மலான பர்சன்ஸ் ரொம்பவே வந்து கைண்ட் ஹார்ட்டான பர்சன்ஸ் நம்ம எல்லாருமே அந்த மாதிரி இருக்கும். நம்ம தான் இருப்போம். நம்ம எல்லாருமே சரி சின்ன வயசுல இருந்து எல்லாமே நம்ம உனக்கு ஒன்னாதான் பண்ணுவோம். நம்ம வந்து கிறிஸ்டின்ஸ் யாரும் பாக்கல நீ வந்து ஹிந்து யாரும் பாக்குறதுல நீ பாக்குறதுல நீ ஒரு முஸ்லீம் யாரும் பாக்குறது இல்ல. நம்ம எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாமே ஹியூமன்ஸ். ஆனா உனக்கு எப்படிலாம் பாக்குறதா நீ ஏன் நன்மை நான் உனக்கு நன்மை அப்படின்னா அப்படிதான் நம்ம எல்லாமே பழகுறோம். ஆனா ஒரு சில மக்கள் வந்து இப்படி இருக்கக்கூடாது ஹிந்துஸா ஹிந்துஸா இருக்கும் முஸ்லீம்ஸா முஸ்லீமா இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு சில கூட்டம் வந்து இந்தியா முழுக்க அழைஞ்சிட்டு தான் இருக்கு. நான் வந்து இந்த சொல்ல விரும்புனா தப்பா சொன்ன தப்பா சொன்ன மனுச்சுக்கோங்க இப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி நம்ம நம்ம சவுத்தினிருந்து இப்படிதான் பழகிறோம். நீ நம்ம வந்து சவுத்தின இருக்கோம் நார்த் இந்தியிலிருந்து ஒரு பையன் வந்து என் கூட படிக்கிறானா நானும் அவன் ஒன்று ஃப்ரெண்டாக தான் பார்ப்பேன் தவிர நீ ஒரு நார்த் இந்தியன் அப்படின்னு சொல்லி பார்க்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம எல்லாமே அப்படிதான் பழகிவோம். நம்ம சின்ன வயசுலேருந்து பார்க்குற சரௌண்டிங்ஸாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் சரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண கைண்ட் ஹார்ட் கைண்ட் மேனஸாக தான் இருக்கு எல்லாமே. நான் அதை என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இதுதான் இப்போ இருக்கு நடந்த ஒரு விஷயங்கள். இந்த பிரச்சனை வந்து இப்போ வரைக்கும் முடிந்த மாதிரி தெரியல. நிறைய பேர் நிறைய மக்கள் நான் வந்து நான் ஒரு முஸ்லீம் தான் நான் இதனால பாதிக்கப்படும் அப்படிங்கிறீங்க நான் வந்து கண்டிப்பா மாட்டேன். அது வந்து எப்படின்னா நான் வந்து ரொம்ப வருஷமா இங்க இருக்கேன். என் தாத்தாவே என் தாத்தாக்கு பாத்தீங்கன்னா 80 இயர்ஸ் ஆச்சு 80-80 வயசு ஆச்சு. ஸோ நான் ரொம்ப ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்கேன். ஆனா ஒரு சில மக்கள் ஆனா அதாவது அகதிகளை வந்த மக்கள்னால மக்கள் வந்து இதெல்லாம் பாதிக்கப்படுவாங்க. அதாவது ஒரு 10 வருஷம் பண்ணி வந்து அகதிகளா இருக்கட்டும் இல்ல 20 வருஷம் பண்ணி அகதிகளா இருக்கட்டும் அவங்களும் வந்து இங்க இதனால வந்து ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. அப்படி வந்து நிறைய முஸ்லீம்ஸ் தான் நம்ம நாட்டுல அதிகமா இருக்காங்க. அதாவது இங்கெல்லாம் தெளிவா இருக்கிறோம் இல்ல நார்த் இந்தியா பக்கம் உள்ள மக்கள் வந்து இப்படி இப்படிப்பட்ட ஒரு அகதிகள் தான் நிறைய பேர் இங்க இருக்காங்க. சோ அவங்க அவங்கதான் இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. சோ அவங்கதான் வந்து இப்படிதான் போராட்டம் பண்றாங்க. நான் வந்து இதை வந்து யாருக்கும் வந்து ஆதரவாக இதாகவும் பேசுறது இல்லை. நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னேன். இதோட அந்த வீடியோ முடிச்சிடுறேன். ட்ரம்ப் பத்திர வீடியோ வந்து கண்டிப்பா நான் போடுறேன். டைம்ல தான் கண்டிப்பா நான் போடுவேன். சோ இப்ப நான் அந்த வீடியோ முடிக்கிறேன். நாளைக்கு உங்களை வேற வீடியோல பாக்குறேன். அட்ரஸ் பாய் ஃப்ரம் குட்.